ஹலோ சிலங்களை, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த வேலை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதோ ஸ்க்ரீனில் தெரியுற மாதிரி இந்த மாதிரி ஐஃபோன் வீடியோ எடிட்டிங் இப்படி தான் பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஸோ அது பண்ணால் நம்ம வந்து கேப்கட்டில் தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் வந்து கேப்கட் போக முன்னாடி உங்கள் மொபைலில் செக்யூர் விபிஎன் அப்படின்னு ஒரு விபிஎன் டவுன்லோட் பண்ணி அதை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கனெக்ட் பண்ணால் மட்டுமே இந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு லோட் ஆகும், இல்லைன்னா லோட் ஆகாது. கேப்கட்டில் எந்த எஃபெக்ட்டுமே விபிஎன் இல்லாமல் லோட் ஆகாது. ஓகே, கீழே இப்போ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும், கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா க்ரோமில் இப்படி தான் ஓப்பன் ஆகும் இந்த எஃபெக்ட். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா யூஸ் டெம்ப்ளேட் இன் கேப்கட், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு பேஜ் வரும். சப்போஸ் அன்ஸ்டேபிள் நெட்வொர்க் வந்துச்சுன்னா மறுபடியும் ரெண்டாவது ஒர்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ அது பார்த்திங்களா, ஸோ எப்படி மறுபடியும் யூஸ் டெம்ப்ளேட் இன் கேப்கட் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். கீழே யூஸ் டெம்ப்ளேட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நேராக வந்து உங்களோட கேலரி ஓப்பன் ஆகும். ஸோ அதில் ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன ஃபோட்டோஸ் வேணுமோ ஒரே ஃபோட்டோஸ் தான் ஆட் பண்ண முடியும். ஸோ அதை மட்டும் ஆட் பண்ணிட்டு கீழே ப்ரிவியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு டாகி வச்சுட்டு கிளிக் பண்ணிட்டு கீழே ப்ரிவியூ கொடுத்துருந்தேன். ஸோ அது ஒரு 10 seconds போல் லோட் ஆகிட்டு உங்களுக்கு டக்குன்னு வந்துடும். ஸோ இவ்வளோ தான். ஸோ எடிட்டிங் வந்து முடிஞ்சிட்டு ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் ஆட் பண்ணும், இவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து மேலே எக்ஸ்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ்போர்ட் பட்டனை கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிடணும், அவ்வளோதான். ஸோ நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுக்கும்போது அதில் 720p ஒரு ஆப்ஷன் இருக்கும், சரிங்களா. நீங்கள் அதை கிளிக் பண்ணி 1080p வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு குவாலிட்டி நல்லாயிருக்கும், நீங்கள் 2K 4K கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் வித்தவுட் வாட்டர் மார்க் கொடுத்தீங்கன்னா கேப்கட்டுங்கிற லோகோ எல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது மியூசிக் ஆட் பண்ணணும் அப்படின்னா கேப்கட்டில் போய் நியூ ப்ராஜெக்டில் போய் ஆட் பண்ணிட்டு சவுண்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணது எப்படின்னா முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். பாய் சிலங்கெல்லாம் மறுத்தோம். நல்ல வீடியோ எடிட்டிங் பார்க்கலாம். பாய் பாய்.